வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். பொதுமக்கள் பயன்படுத்தும் பாதையில் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தஞ்சை மாவட்டம் சேதுபாவாச்சத்திரம் ஒன்றியம் மரக்காவலசை கிராமத்தில் குடியிருப்பு சாலையில் வீடுகளும் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடமும் உள்ளது. இந்த சாலையில் ஒரு வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் ஆறு போல் பொதுமக்கள் பயன்படுத்தும் தெருச்சாலைகளில் சென்று தேங்கி நின்று அசுத்தமான வாடையையும் கொசுக்கள் உற்பத்தி மையமாகவும் காணப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தெருவாசிகள் குறை கூறியுள்ளனர். டெங்கு, மலேரியா, வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவி வரும் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கண்டிக்காத, நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நிரஞ்சனா சரவணன் மற்றும் ஒன்றிய நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்தின் மீது வருத்தம் தெரிவித்துள்ளனர். மரக்காவலசை ஊராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறையினரும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை கண்காணித்து தனிநபர் வீட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை சாலைக்கு விடாது இருக்க அறிவுறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜி3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன். இந்த வீதி மரக்காவலசை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த வீதி இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த ஏரியா. இதில் வந்து சாக்கடை ஓடிக்கொண்டே இருக்கிற ஓராண்டு காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம், கழிவுகளை இவர்கள் வந்து விடுகிறார்கள், அதில் அவர்களும் குடியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நோய் பரவுகிறது, நோய் தொற்று வருகிறது. இந்த நேரத்தில் ஒரு தூய்மைப்படுத்துவதற்காக யார் சொன்னாலும் அவங்க கேட்பதில்லை. ஒரு நான்கு வீட்டுக்காரர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் பார்க்கப்பட வேண்டும், அவர்கள் அதிகாரிகள் கவனத்துக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் இதை நான் படையெடுத்து அனுப்புகிறோம். பஞ்சாயத்து கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரணும். பஞ்சாயத்து தலைவர் வருவதும் கிடையாது, பார்ப்பதும் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினத்தில் கூட இந்த குழந்தைகளை போய் சொன்னது ஸ்கூலில் அவர் ஓராண்டுக்கு மேலே சொல்லிட்டு போனாங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி காண்டிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் வந்து இதை வந்து அவர்களுக்கு உள்ள பஞ்சாயத்து நிர்வாகம் இது, பஞ்சாயத்து வார்டு மெம்பர் அவருடைய நிர்வாகம், அவங்க வந்து அவங்க பார்க்கணும். இது நோய் பரவுதல் தடுக்க வேண்டும். அடுத்த கொரோனாவும் புறப்பட்டு விட்டது, அது பிளைட் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது, ஜெட் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கவனத்திற்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். இது அதிகாரிகள் அது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.